T20 World Cup Group 12 stage இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சே யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய அப்செட்டை கொடுத்தாங்க நியூசிலாந்து. 89 ரன்ஸ் விக்டரி நியூசிலாந்துக்கு. ஆஸ்திரேலியாவை நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து நினச்ச மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆடிருக்கலாம். இங்கிலாந்து 5 விக்கெட்ஸ் ஏர்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மேட்ச் ரிசல்ட் நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மிஷன் மெல்பர்ன். ரொம்ப மாசமாக ரொம்ப நாட்களாக பேசிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் மறக்க முடியாத நாளாக இந்தியாவை பாகிஸ்தான் புரட்டி போட்டாங்கன்னு சொல்லலாம். 10 விக்கெட்ஸில் T20 வேர்ல்ட் கப்பில் ஃபஸ்ட்டு டைமில் ஒரு வேர்ல்ட் கப்பில் ஜெயிக்கிறாங்க பாகிஸ்தான் இருந்துச்சு. மிகப்பெரிய விக்டரி ஆனால் ஸோ அதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷஹீன் அஃப்ரிடி ஃபஸ்ட்டு ஓவரே ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. ஷஹீன் அஃப்ரிடி, கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் தூக்கினார். ஸோ அதனால் ஷஹீன் அஃப்ரிடி நடுவில் ஏஷியா கப்பில் ஆடாதனால இந்தியா கூட விக்டரி கிடச்சதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தது. பட் அனைத்து ஹீஸ் பேக். ஸோ நமக்கு நாளைக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் வெதர். இப்போ வரைக்கும் நமக்கு வந்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா மெல்பர்ன் இஸ் கெட்டிங் பெட்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு விஷயம். ஸோ வி ஷுட் பி வெரி ஹாப்பி. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்ஸ் என்ன மாதிரி டீம்ஸ் இருப்பாங்கன்னு பார்க்கணும். இது நடுவில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா ஷான் மக்சூத் பார்த்தீங்கன்னா நடுவில் ஆடாமல் இருந்தார். நடுவில் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்துச்சு. இப்போ ஹி ஹஸ் பீன் டிஸ்சார்ஜ்னு கேள்விப்படுறோம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவர் ஆடுவார்னு மாதிரி சொல்கிறாங்க. இஸ் எ லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஸோ பாகிஸ்தான் டீம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பாபர் அசாம் கேப்டன், ரிஸ்வான் ஓப்பனிங் பண்ணுவார் அவரோட. ஃபக்கர் ஜமானா ஷான் மக்சூதா அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி குஷ்தில் ஷாவா ஆர் உங்களுக்கு ஹைதர் அலியான்றது பார்க்கணும். இஃப்திகார் அஹமத், முகமது நவாஸ், முகமது வாசிம், ஷதப் கான், ஷஹீன் ஷா அஃப்ரிடி, நதீம் ஷா, ஹரிஸ் ராஃப். இந்த ஹரிஸ் ராஃப், நதீம் ஷா, ஷஹீன் ஷா அஃப்ரிடி, ஷதப் கான் இவங்க நாலு பேரும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆடுவாங்க. பாபர் அசம் ஆடுவார், ரிஸ்வான் ஆடுவார், ஃபக்கர் சமா கூட எனக்கு இன்னும் தோணுது ஆடுவாருன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் தான் என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க நவாஸ், முகமது வாசிம், இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ பாகிஸ்தானை பொறுத்திருக்கு பேக் டீம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே நியூசிலாந்து போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா தான் ஆடணும், நியூசிலாந்து ஏற்கனவே போயிட்டாங்க. ஓரளவுக்கு அந்த பிச்சர்ஸ்லாம் அவங்க பாடி பழகிட்டாங்க. ஸோ அதனால தே ஷுட் பி வெரி ஹாப்பி. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு ஓவர் போலிங் ரொம்ப பேக்டாக இருக்குது. நமக்கு போலிங் தான் ஒரு பெரும் பிரச்சனை. இந்தியா ப்ராபபிள் டீம் என்ன பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா கன்ஃபார்ம், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் கன்ஃபார்மு, ஹர்திக் பாண்டியா கன்ஃபார்மு, தினேஷ் கார்த்திக் எனக்கு தெரிஞ்சு 99% ஒரு ஆடுவாங்க, அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்மு, அஸ்வின், யுவேந்திர சஹல் தெரியல, ஷமி, புவனேஷ்குமார், ஹர்ஷர் பட்டேல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஷமி வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சரியாக போலிங் போட்டார், லாஸ்ட் ஓவர் கலக்கினார். ஸோ அதனால ஹெட் டு ஹெட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 11 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் வந்து 1 டைடு, 7 இந்தியா வின் பண்ணிருக்காங்க, பாகிஸ்தான் 3. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரியலாகவே பார்த்தீங்கன்னா டைடு கூட பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அந்த பவுலர்ட்டு ஜெயிச்சாங்க. பட் ஸ்டில் டைடுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஸ்டே ஆச்சு. அதனால தான் எல்லோரும் ஆட்டம் வெட்டிப்போம், இந்தியா வந்து திருப்பி ஒரு விக்டரி வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆடும்போது எல்லாம் இந்த ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால வந்துட்டு இந்த மேட்ச் ரொம்ப அவ்வளோ எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்தியாவுக்கு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு. மற 99% இருக்காதுன்றாங்க. ஸோ ப்ராப்ளி மேட்ச் நடக்கணும், இந்தியா ஜெயிக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்தியா. தேங்க்யூ.